பக்தியிலே சிறந்த மனிதனாக வாழ்வதற்கு, நல்ல பழக்க வழக்கங்களுடன் வாழ்வதற்கு, இந்த மனித பிறவியிலே உபயோகமான வேலைகளை, நல்ல பணிகளை செய்து அவர்களும் நல்லவர்களாக வாழ்ந்து பிறருக்கும் வேண்டிய உதவிகளை செய்யக்கூடிய நல்ல மனது படைத்த மனிதனாக, பிறருக்கு உதவி செய்யக்கூடிய அளவுக்கு சக்தி படைத்தவர்களாகவும், நல்ல சிந்தனை உள்ளவர்களாகவும் வளர்வதற்கு ஒவ்வொரு மனிதனுடைய மனதிலேயும் பக்தி உணர்வு வளர வேண்டும். அந்த பக்தி உணர்வு வளரும் பொழுது ஒவ்வொரு மனிதனும் நல்ல மனிதனாக வாழ்ந்து, இந்த பிறவி என்பது இறைவனுடைய அருளால் கிடைக்கக்கூடிய இந்த பிறவியிலே, மனித பிறவியிலே அறிந்தறிந்து மானிடராய் பிறத்தல் அறிந்து என்று சொன்னார், ரேர் அபூர்வம் என்று சொன்னார். அதிலே நல்லவர் இதனை பார்ப்பதும் அரிதாகிக் கொண்டு வருகிறது. அந்த நல்ல மனிதனை உருவாக்குவதற்காக நமக்கு ஆன்மீகமானது வழிகாட்டுகிறது. நம்முடைய வழியிலே துணையாக இருக்கிறது ஆன்மீகம். வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு கட்டத்திலேயும் பல்வேறு நிலைகளை நாம் அடைகிறோம். அந்த நேரத்திலே சஞ்சலம் இல்லாமல், அதாவது நல்ல விஷயத்திலே நமக்கு தீவிரமான பற்று தேவை, சிக்கனம் பிடித்தே என்று சொல்வார், அதுபோன்று உடும்பு பிடி என்று சொல்வார். சாதாரணமாக பிடிக்கிறது வேறு, உடும்பு பிடிச்சா நமக்கு கெட்டியாக பிடிச்சு உடல், அதுபோன்று நல்ல விஷயத்திலே பிடிப்பு வேண்டும். அதற்காகத்தான் இந்த கோவில்களை எல்லாம் கட்டினார்கள். கட்டினதெல்லாம் மூன்று விதமான கோவில்கள் நம்முடைய நாட்டிலே இருக்கின்றன. ஒன்று சுயம்பு, இறைவனை தோன்றி இந்த இடத்திலே நான் இருக்கிறேன் என்று பக்தர்களுக்கு காட்சி தந்த கோவில்கள். புராணங்கள் பார்த்தால் இந்த இடத்திலே வெளிப்பட்டால், இந்த இடத்துல மாடு பசுமாடு போய்கொண்டே இருந்தது, ஒரு இடத்துல இருந்து பால் சுரந்து கொண்டே இருந்தது, அது என்ன என்று தெரியவில்லை. பிறகு நான் அந்த இடத்துல பார்த்தால் சிவலிங்கம் இருந்தது. சிவபூஜையை காமதேவரும் அந்த பசுமாடு செய்தது. அதற்கு பிறகு இவர் கோயில் கட்டினார், அவர் கோபுரம் கட்டினார், இவர் மண்டபம் கட்டினார் என்றெல்லாம் பிறகு வரும். அப்படியாக சுயம்புவாக தான் தோன்றியவர், தானாக தோன்றியவர், தான் தோன்றீஸ்வரர், இப்படி பல க்ஷேத்திரங்கள் இருக்கின்றன. இரண்டாவது வகை முனிவர்கள் ஆசைகளை துறந்து, ஆடம்பரத்தை துறந்து, தியாக வாழ்க்கையை வாழ்ந்து, தியானங்களை செய்து, திருமூலர் போன்றவர்கள் நம்முடைய தமிழ்நாட்டிலே பல சித்தர்கள், 17 சித்தர்கள், இதுபோன்று பல சித்தர்கள், கருவூர் சித்தர், இதுபோன்று பல சித்தர்கள், பாம்பாட்டி சித்தர், பல சித்தர்கள், இந்த சித்தர்கள்லாம் முனிவர்களெல்லாம் விஸ்வாமித்ர ரிஷி, பாரத்வாஜ ரிஷி, வசிஷ்ட ரிஷி, காஷ்யபர், அகத்தியர், இது போன்ற மகா முனிவர்கள் எல்லாம் பூஜித்த ஸ்தலங்கள். அகஸ்தீஸ்வரர், பாரத்வாஜேஸ்வரர், வசிஷ்டேஸ்வரர், அத்ரி மகர்ஷி பூஜை செய்த இடம் ஆற்காடு என்று இருக்கிறது. வடார்காடு, தென்னார்காடு, ஆற்காடு என்பது ஆறு காடுகள். பிரம்மாவானவர் நம்மை படைக்கக்கூடிய, சிருஷ்டிக்கக்கூடிய நான்முக பிரம்மாவானவர் காஞ்சிபுரத்திலே வந்து வேள்வி செய்தார், யாகம் செய்தார். அந்த ஹோமகுண்டத்திலே வழிபட்டவர்தான் காஞ்சி வரதராஜ சுவாமி, தேவராஜ பெருமாள்,
அந்த பெருமாளுடைய உற்சவம் தான் அடுத்த மாதம் நடைபெற இருக்கிறது. அத்திவரதனுடைய திருவிழா நடைபெற இருக்கிறது. அந்த பிரம்மாவானவர் நான்முக கடவுள் யாகம் செய்த பொழுது அதற்காக முனிவர்களை ரிஷிகளை வரவழைத்தார், வந்தார்கள். வந்த நேரத்திலே அவர்கள் தினசரி பூஜையை செய்வார்கள். அவர்கள் விசேஷமாக வழிபட்ட ஆறு க்ஷேத்திரங்கள் தான் ஆற்காடு. ஆறு முனிவர்கள் பூஜித்த இடம் ஆற்காடு. நம்முடைய ஊர்களுக்கு பெயருக்கெல்லாம் ஒரு ஆன்மீக தார்மீகமான காரணங்கள் இருக்கின்றன. அந்த வகையிலே ரிஷிகள்லாம் பூஜித்த கோவில்கள் இரண்டாவது வகை. முதல் வகை இறைவன் தானாக தோன்றி தரிசனம் அளித்த இடங்கள், சுயம்பு க்ஷேத்திரங்கள் முதல் வகை. இரண்டாவது வகை ரிஷிகள் பூஜித்த கோவில்கள். மூன்றாவது டவுன்ஷிப் கட்டுறோம், கிராமம், எங்கள் தெருவில் பிள்ளையார் கோவில் வேணும், எங்கள் வீட்டு வாசலில் பிள்ளையார் கோவில் வேணும், இந்த இடத்திலே முக்கு இருக்கிறது, இந்த இடத்துல தெரு சரியாக அமையவில்லை, தெருக்குத்து இருக்கிறது, அதற்காக ஒரு கோவில். இப்படியாக மனிதர்கள் தங்களுடைய விருப்பத்திற்காக, வேண்டுகோளுக்காக, பெருமைக்காகவும் புண்ணியத்திற்காகவும் எல்லாம் சேர்ந்து மனிதர்களாகி நாம் எழுப்பிய கட்டிய கோவில்கள் மூன்றாவது. ஆக அனைத்து கோவில்களே முக்கியம், அனைத்து கோவில்களும் முக்கியம், எல்லாம் பக்தியினால் ஏற்பட்டவை தான். ஒன்று தானாக வந்தது, ரிஷிகளால் கட்டப்பட்டது. மூன்றாவது மனிதர்களாலும் அரசர்களாலும் கட்டப்பட்டது. அப்படிப்பட்ட கோவில்களே ஒன்றாக இந்த ஊர் குன்றத்தூர் சேக்கிழா குன்றத்தூர் இந்த ஊரானது பக்தி பரப்பிய ஊர். நம்முடைய காஞ்சி பெரியவர்கள் காஞ்சிபுரத்திலே பூமா ஜெயசந்திரநாதன் என்கிற தமிழ் ஆசிரியரை கொண்டு, பச்சை பாசி ஸ்கூல் ஆசிரியரை கொண்டு, சேக்கிழார் வழியில் சிவஸ்தலங்கள் என்பதாக தமிழிலே கோவில்களை பற்றிய அழகான புஸ்தகத்தை வெளியிட்டிருக்கிறார்கள். அதேபோன்று திருமுறை உரைமணி என்பதாக தேவாரங்களுக்கு தமிழிலே உரை எழுதிய அருணமணியன் முதலியார், வஜ்ரவேலன் முதலியார், இன்னும் செல்வ கணபதி, இன்னும் பல பேர்களுக்கு ஒரு பவுன் காசு தங்கத்தை கொடுத்து இந்த விருதையும் பட்டத்தையும் அளித்து கௌரவித்தார். ஏனென்றால் இந்த சேக்கிழார் எப்படி சைவத்தையும் நம்முடைய பக்தி மரபையும் பரப்பினாரோ அதுபோன்று தமிழிலே உரைகளை எழுதியவர்களுக்கு காஞ்சிபுரத்திலே தமிழ் வருஷப்பரப்பன்று தங்கத்தேர் புதியதாக பண்ணிய நேரத்திலே கௌரவம் செய்தார். இந்த ஊரில் இருக்கக்கூடிய சுவாமிக்கு கந்தலீஸ்வரம், அதாவது எல்லையற்ற சக்தி படைத்தது, எல்லையற்ற கருணையை உடையவர். அதாவது கொஞ்சம் நஞ்சம் இல்லை, சாதாரணமாக ஒரு அம்மா கொஞ்சம் ஒன்று, அப்பா கொஞ்சம் ஒன்று, மாமா கொஞ்சம் ஒன்று, இதெல்லாம் ஒரு அன்பை வெளிப்படுத்துவோம். அந்த இறைவன் அவருடைய கருணை நம்மை சாதாரணமான மனிதனையும் சாமானிய மனிதனையும் ஒரு உயர்ந்த நிலைக்கு நல்லவனாக, கெட்டிக்காரனாக, கொடையாளியாக, வள்ளலாக, அறிஞனாக, இப்படி பல உருவத்திலே மனிதர்களை உயர்த்துகிறார்கள். இறைவர் பக்தியை செய்யக்கூடிய மனிதர்களை நல்ல குணங்களை அளித்து, நல்ல சுபாவங்களை அளித்து, நல்ல பழக்க வழக்கங்களை அவர் ஆசீர்வதித்து அனுகிரகித்து அந்த இறைவன் நம்மை உயர்த்தி நல்ல மனிதனாக ஆக்குகிறார். அப்படிப்பட்ட இந்த சிவன் கோவிலே இருக்கக்கூடிய பெருமானுக்கு கந்தலீஸ்வரர், அதாவது எல்லையற்ற ஒரு பெருமையை வழங்கக்கூடிய. அதேபோன்று அம்பாள் நகை முகை, அதாவது சிரிப்பு, சிரிப்பு தான் சிறப்பு. இந்த அம்பாளுடைய சிரிப்பு என்பது வரக்கூடிய பக்தர்களுடைய தாபத்தை, கோபத்தை, கஷ்டத்தை தணித்து
சுகத்தை இதமான ஒரு மனதை அளிக்க வந்தது. அப்படி இந்த அம்மனுடைய சக்தியினால் சந்தோஷம் நிறைந்திருக்கும். சிரிப்பு எப்போ வரும்? கஷ்டத்தில் இருக்கும்போது சிரிப்பு வரும். நாம் மனக்கவலையில் இருக்கும்போது சிரிப்பு வரத்துக்கு நியாயம் இல்லை. ஆக இந்த அம்மனுடைய சன்னிதானத்திற்கு வரும்போது வரக்கூடிய பக்தர்களுடைய கஷ்டங்கள் நீங்கி சந்தோஷம் நிறைந்திருக்கக்கூடிய இந்த பெருமையுடன் கூடிய கந்தனீஸ்வரர் நகவுகை அம்மனுடைய இந்த சன்னிதியிலே நம்முடைய சங்கராக்கண் மருத்துவமனையுடன் தொடர்புடைய பல குடும்பங்கள் இங்கே வசித்து வருகின்றன. அவர்களும் ஊர் பொதுமக்களும் இணைந்துங்கிறது முக்கியம். எல்லா இடத்துல நிகழ்ச்சியெல்லாம் இவரும் அவரும் இணைந்து நடத்துகிறார்கள். இதுபோன்று அங்கு சேவை செய்யக்கூடிய குடும்பத்தினரும் கிராம பொதுமக்களும் சேர்ந்து இந்த திருவிளக்க பூஜையை சிறப்பாக நடத்தியிருக்கிறீர்கள். தீப மங்கள ஜோதி நமோ நம. தினமும் இந்த தீபத்தை வீட்டுகள் வீடுகளிலே ஏற்றி வைக்க வேண்டும். தினசரி வழிபாட்டு முறையை தெரிந்து கொள்ள வேண்டும். கோவில்களிலே இது போன்ற விசேஷமான நாட்களிலே வந்து பூஜை செய்வது என்பது விசேஷம். குருவார தினத்தன்று ஏகாதசி புண்ணிய நாள், உபவாசத்திற்கான முக்கியமான நாள். பெருமானுடைய ஆசியும் அம்மனுடைய ஆசியும் பிற விதத்திலே இன்றைக்கு இந்த கோவில் வளாகத்திலே இந்த நல்ல நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. தினசரி நீங்கள் நிறைவேறும் வீடுகளிலே தீபத்தை ஏற்றி வைத்து குழந்தைகளையும் அதுபோன்று பழக்கப்படுத்தி சின்ன வயதிலேயே பக்தி மார்க்கத்திலே அவர்கள் வளர்வதற்கு இந்துக்கள் அனைவரும் திருமணமோ சந்தனமோ விபூதியோ குங்குமமோ அவரவர்களுடைய குடும்ப வழக்கத்தின்படி திலக தாரண முகம் என்பது வீணாக இல்லாமல் பிரசாதத்தை அணிந்தும் பழக்கத்தை மேற்கொள்ள வேண்டும். அதேபோன்று நம்மால் முடிந்த இறை பணிகளை உழவாகப்படி சுத்தமாக வைத்துக் கொள்வதற்கு, கோயிலை சுத்தமாக வைத்துக் கொள்வதற்கு திருநாவுக்கரசு பெருமாள் அப்பர் சுவாமிகள் அந்த காலத்திலே அந்த திருநாவுக்கரசு பெருமாள் உழவாகப்படி செய்து கோவில்களை சுத்தமாக, இன்றைக்கு சுத்தமாகத்திற்கு சொல்கிறோம், அந்த காலத்திலேயே கோவிலை சுத்தமாக உழவாகப்பணி செய்து வழிகாட்டியவர் அந்த திருநாவுக்கரசு சுவாமிகள் அப்பர் சுவாமிகள். ஞான சம்பந்தர் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் மாணிக்க வாசகர் அவர்களுடைய விக்கிரகமெல்லாம் வைத்திருக்கிறார்கள். இங்கெல்லாம் இவர்களெல்லாம் பக்தியை பரப்பியவர். மனிதனுக்கு இயல்பாக ஆசை என்பது இயல்பாக இருக்கும், கர்வம் என்பதும் இருக்கும். இதையெல்லாம் தாண்டி நல்ல வேலைகளை செய்ய வேண்டுமானால் அதற்கான பணி தேவை, அதற்கான நல்ல உள்ளம் தேவை. அது பக்தியின் மூலமாகத்தான் அந்த பணியும் அந்த நல்ல உள்ளமும் கிடைக்கிறது. இல்லாவிட்டால் எல்லோருக்கும் அகங்காரம் என்பது, ஈகோ என்பது இயற்கையாக வரும். ஆசையும் அகங்காரமும் என்னை வந்து கேட்கட்டும், என்னை வந்து பார்க்கட்டும் என்று சொல்லட்டும். இதுபோன்று சாதாரணமாக தெரிந்தவர்களாக இருந்தாலும் இந்த எதிர்பார்ப்பு என்பது மனித வாழ்க்கையிலே இயல்பாக இருக்கக்கூடியது. இதையெல்லாம் தாண்டி நாம் நல்ல பணிகளை செய்ய வேண்டுமானால் அதற்கான சங்கல்பம், அதற்கான திடச்சித்தம் என்பது, அசைக்க முடியாத நல்ல உள்ளம் என்பது பக்தியின் மூலமாகத்தான் கிடைக்கும். புல்வாய் பிறக்கினும் உண்மை மறவாதிருக்க வேண்டும். எந்த விதமான ஜீவராசியாக இருந்தாலும் இறைவனை மறக்கக்கூடாது என்று சொன்னார். இந்த நாட்டில் யானை பூஜித்த ஸ்தலங்கள் இருக்கின்றன, சிலந்தி பூஜித்த ஸ்தலங்கள் இருக்கின்றன, பசுமாடு பால் சொரிந்த ஸ்தலங்கள் இருக்கின்றன. இதே போன்று பூசலார் நாயனார், இப்போ பூசல் தான் கடினம், பூசலார் நாயனார், பூசல் இல்லாத நாயனார் மனதிலேயே கோவில் கட்டினார். அதே நேரத்திலே ஒரு ராஜா ஒரு அரசர்
கோவில் கட்டினார். ஒரே நாளிலே கும்பாபிஷேக முகூர்த்தம் வைத்தார்கள். இங்கு செல்வதா அங்கு செல்வதா, நம்மளாக இருந்தால் என்ன பார்ப்போம்? இங்கே நல்ல விதமாக இருக்குது, நல்ல ரிசப்ஷன், இங்கே வரவேற்பு இருக்கும், விருந்து இருக்கும். அதில் அந்த இறைவன் பக்தியை பார்த்தார். படாலோகமான ஏற்பாடுகள் ஒரு பக்கம் இருந்தாலும் பக்தியினால் மனதினால் கட்டிய கோவிலை அவர் தேர்ந்தெடுத்தார். அதாவது வெளியிடமான முயற்சிகள் ஒரு பக்கம் இருந்தாலும் மனதுடன் செய்ய வேண்டும். எந்த கொடையை கொடுத்தாலும் வீட்டிலேயே நீங்கள் வந்து சாப்பிட போகிறேன் அப்படி ஏதாவது சொன்னால் உங்களுக்கு ரசிக்க கூப்பிட்டு வச்சு சாப்பிட்றீங்களா சாப்பிட்றீங்களா. அன்பாக கொடுப்பவர்கள் கொடுக்கும்போது அதனுடைய அதை நாம் ஏற்றுக்கொள்ளும் விதத்தில், ஆகவே அன்பை சிவம் என்று சொல்கிறோம். சிவம் என்று சொல்லும்பொழுது அந்த அன்பு கருணை தயை என்பதெல்லாம் நிறைந்திருக்க வேண்டும். அதற்கு ஆன்மீகத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு விநாயகரக அவர்களுக்கு திருப்பாவை திருமம்பாவை சிவபுராணங்கள் இதையெல்லாம் படித்து நல்ல கதைகளெல்லாம் கேட்டு நல்ல க்ஷேத்திரங்களெல்லாம் இது போன்ற நல்ல காட்சிகளெல்லாம் பார்த்து நாம் எல்லாம் நல்ல பணிகளை செய்ய வேண்டும். கோவிலுடைய வளர்ச்சி என்பது பலவீனம். கோவிலுடைய வளர்ச்சி என்பது லைட்டெல்லாம் போட்டிருக்காங்க. வெய்ய காலம், வெய்ய காலங்கிறது அந்த காலத்தில் ரெண்டு மாதம் மாத்திரம் ரெண்டு பருவம், ஆறு பருவங்கள். அதில் இப்போ இது அதிகமாகிடுச்சு. வெய்ய காலம் என்பது பல காரணங்களாக அதிகமாகிடுச்சு. அப்படி இருக்கும்போது இது மாதிரியான ஒரு நல்ல ஷீட்டெல்லாம் போட்டு நிழல் தரக்கூடிய மரங்களை நட்டார்கள். இப்போ இன்றைக்கி வசதி இருக்குது, இது மாதிரியும் தேவை இருக்குது. மண்டபத்தை அமைச்சிருக்கிறார்கள். நல்லா நன்றாக தீப பூஜை நடைபெற்று கொண்டு வருகிறது. வளர்ச்சி என்பது தினசரி பூஜை நடைபெறுகிறது. திடீர்னு திறந்தாங்க, ஒரு நாள் வாரத்தில் ஒரு நாள் வார வழிபாடு என்பது செய்ய வேண்டும். தினசரி வழிபாடு அதுவும் காலம்பரை மத்தியானம் சாயந்தரம் அர்த்த ஜாமம் எல்லாம் செய்ய வேண்டும். அதற்கெல்லாம் பக்தர்கள் ஒரு குழுவாக இருந்து பணி செய்ய வேண்டும், உழவார பணி செய்ய வேண்டும். இந்த பூஜையெல்லாம் செய்வதற்கு சிறப்பாக இங்கு பல குடும்பத்தை சார்ந்தவர்களும் இங்கு பாரத்வாஜ கோத்திரம் பல குடும்பத்தை சார்ந்தவர்களும் கிடைச்சிருக்காங்க. சில ஊரில் குடும்பம் கிடைக்கிறது கஷ்டமாக இருக்குது. எல்லாம் பணம் கொடுக்குறாங்க, ஆனாலும் ஐயர் கிடைக்கிறது ஐயர் அமைச்சான் தான் கிடைக்கிறாரு அப்படிங்க இங்கே கிடைக்கிறது கஷ்டமாக இருக்கிறது. இப்படி இருக்கும் பொழுது நாங்கள் இந்த குடும்பங்கள் இங்கே இருந்து பூஜையை செய்வது என்பது ஒரு சிறப்பான விஷயம். நித்திய பூஜைகள் சிறப்பாக நடைபெற வேண்டும். கும்பாபிஷேகமும் 12 வருஷத்திற்கு ஒரு முறை செய்யப்பட வேண்டும். இந்த கோவில் சாஸ்திரப்படி அர்த்த மண்டபம் மகாமண்டபம் இது போன்ற நல்ல சிறப்பாக கோஷ்ட மூர்த்திகளுடன் நன்றாக அமைந்திருக்கக்கூடிய கோவிலாக இருக்கிறது. கோவில்களிலே கர்ப்பகிரகம் என்பது முதல், இரண்டாவது அர்த்த மண்டபம் மகாமண்டபம். அதுக்கப்புறமா வசதியை பொறுத்து ஊருடைய அக்கறையை பொறுத்து அன்றைக்கி இருக்கிற ஆதரவு சௌகரியங்கள் எல்லாத்தையும் பொறுத்து கோபுர நிர்மாணம், கோபுர தரிசனம், கோட்டி புண்ணியம். அந்த கலசத்தை பார்த்தாலே உள்ளே இருக்கக்கூடிய சுவாமியை பார்த்த புண்ணியம் நமக்கு கிடைக்கும். அதற்காகத்தான் 100 அடி 200 அடி எல்லாம் நிறைய கோபுரங்கள் தான் நம்முடைய ஊரில் கட்டியிருக்கிறார்கள். சில கோவில்களிலே 4 இருக்கிறேயும் கோபுரங்களை கட்டியிருக்கிறார்கள். சிதம்பரம், திருவண்ணாமலை, மதுரை போன்ற ஊர்களே, காஞ்சிபுரத்திலே, காமாட்சி அம்மன் கோவிலே 4 கோபுரங்கள் இருக்கின்றன. இப்படி 4 திசைகளிலேயும் கோபுரங்களை கட்டி அந்த கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் என்று அதற்கான வசதி வாய்ப்புகளும் அதற்கான நேரமும் கூடி இறைவர்களால் அந்த நல்ல முயற்சியும் நல்ல விதத்திலே பூர்த்தியாகி இந்த கோவிலே மேன்மேலும் இது போன்ற சமயம் சார்ந்த சமுதாயப்படுகை வெளியிடப்பட்டது. சமுதாயப்படுகை பக்தியோடு கலந்த
சாஸ்திரத்தோடு கலந்த பாரம்பரியத்தோடு கலந்த இது போன்ற நல்ல பணிகள் வருஷத்திலே அடிக்கடி நடத்தி அன்னதானம் போன்ற நிகழ்ச்சிகளையும் நடத்தி பிரதோஷ வழிபாட்டையும் நடத்தி ஒரு கோவில் என்பது சமயத்தை வளர்க்கக்கூடிய மையமாக விளங்க வேண்டும், கேந்திரமாக விளங்க வேண்டும். நம்முடைய சாஸ்திரங்களை படிக்கக்கூடிய நம்முடைய பழக்க வழக்கங்களை தெரியுமே சிந்திக்கிறதுனால அமெரிக்காவில் என்ன நடக்கிறது வேறு ஊர்களுக்கெல்லாம் தெரியக்கூடிய குலதெய்வ வழிபாடு அங்க சப்தகன்னியம்மன் அங்காள பரமேஸ்வரியம்மன் அய்யனார் கோவில் இப்படியெல்லாம் என்ன குலதெய்வ கோவில்கள் இருக்கின்றனவோ அந்த குலதெய்வ கோவில்களிலேயும் பொங்கல் இருக்கிறது, கூழ் பார்ப்பது, வேறு என்ன மாவடிப்பது, எந்த பழக்கம் இருக்கிறதோ அந்த குடும்பத்திலே என்ன பழக்கம் இருக்கிறதோ அதை எல்லாம் கூட மறக்காமல் அங்கேயும் நாம் பணிகளை செய்ய வேண்டும். மகாபாரத பிரசங்கம் அந்த காலத்திலே ஏழு படிப்பது ஓலை சூழலிலே ஏழை வைத்து ஒருத்தர் படிப்பார், ஒருத்தர் பிரசங்கம் பண்ணுவார். இது போன்ற நிகழ்ச்சிகளையும் துரியோதனம் படுகொலம் அதெல்லாம் செய்கிறார்கள். அது போன்ற நல்ல நிகழ்ச்சிகளையும் அர்ஜுனன் யார், தர்மபுத்திரன் யார், பீமன் யார், நகுலன் யார், சகதேவன் யார், இது போன்ற நல்ல விஷயம் விதுரன் யார், கர்ணன் யார், இதெல்லாம் நம்முடைய புராண மகிமைகளையெல்லாம் நாம் தெரிந்து கொண்டு ஒத்தொத்தர் செய்த நல்ல காரியங்களையெல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலேயும் இன்னும் நல்லது செய்ய முடியுமோ அதற்கான சிறுதொழி பெருமை சிறிது பண்ணாலும் அந்த காலத்தில் திருப்பதிக்காக ஒண்டி இருப்பார், கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்து வச்சு அப்புறம் திருப்பதிக்கு அனுப்பணும். அதாவது தினமும் தர்ம சிந்தனை நம்முடைய மனதிலே இருந்து கொண்டே இருக்க வேண்டும். வறட்சி அதில் ஏற்படக்கூடாது. அதிலே வறட்சி இல்லாமல் இருந்தால் வெளியிலேயும் வறட்சி இல்லாமல் நல்ல முறையிலே மழையைத்தான் பொழிந்து ஜலக்கஷ்டம் நீங்கி ஜனங்களுக்கு நல்ல சுபிட்சை கிடைப்பதற்கு இது போன்ற இந்த தீப வழிபாடு அனைத்து மங்களங்களையும் அளித்து இது போன்ற நல்ல பணிகள் மேல்மேலும் குன்றத்தூரில் குன்றாமல் செய்வதற்கு குறையாமல் செய்வதற்கு குன்றாக வளர்வதற்கு நல்ல முறையிலே அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி இதெல்லாம் செய்வதற்கான பாக்கியம் இதையெல்லாம் செய்வதற்கான வாய்ப்பு அவனுடைய அருளாலே தான் கிடைக்கிறது. இறைவனுடைய அருளாலே தான் நமக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கிறது. அந்த வாய்ப்பை உபயோகப்படுத்தி மேன்மேலும் அறங்களை வளர்க்க வேண்டும். காமாட்சி அம்மனுக்கு அறம் வளர்த்த நாயகி என்று பெயர், தர்ம சம்பர்தனி என்று பெயர். கல்யாண பத்திரிகையில் நீங்கள் எழுதுறீங்க அன்பும் அறமும் உடைத்தாயின் குரல் போட்டு அந்த வாழ்க்கை என்பதிலே அன்பும் அறமும் நிறைந்திருப்பதற்கு இது போன்ற முயற்சி நான் முயற்சி செய்தால் முயற்சித்திருக்கிறேன். அந்த முயற்சியை நாம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். அதற்குரிய அருளை இறைவனுடைய கடாட்சத்தை பெற்று கந்தனீஸ்வரர் நகைமுறை அம்மன் சமேத கந்தனீஸ்வரர் இங்கு நிறைய கச்சேரிகள் பிரசங்கங்கள் பஜனைகள் சொற்பவர்கள்லாம் நிறைய நடைபெற்று அனைவரும் தர்மத்திலே ஈடுபாடு கொண்டு மேன்மேலும் வேதங்கள் சாஸ்திரங்கள் சங்கீதம் எல்லாம் பிரச்சாரம் செய்யப்பட்டு அந்த இறைவர்களால் மேன்மேலும் நீங்கள் வாழ்க்கையிலே சிறப்பை பெறுவதற்கு பிரார்த்திக்கிறேன். சிவனையே போற்றி